தற்கொலை எதற்கும் தீர்வல்ல. மன அழுத்தம் ஏற்பட்டாலோ, தற்கொலை எண்ணம் வந்தாலோ அதிலிருந்து விடுபடுவதற்கு தமிழக சுகாதார சேவை உதவி மையம் 104 அல்லது ஸ்னேகா தற்கொலை தடுப்பு உதவி மையம் 044-24-64-00-50 ஆகிய எண்களை அழைக்கலாம். உரணியில் 12 வகுப்பு மாணவி தற்கொலை தொடர்பாக கோட்டாட்சியர் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜா வழங்குகிறார். ராஜா, விசாரணை எப்பொழுதிருந்து தொடங்கும் என்று எதிர்பார்க்கலாம்? விசாரணை தொடங்கப்பட்டுவிட்டது. இது என்னன்னா, தஞ்சாவூர் மாவட்டம் பேராவரணி அரசு பெண்கள் மகளிர் மேல்நிலைப் பள்ளி மாணவியார் நீலியா அந்த பள்ளியில புதர்ச்சி படுத்தி வந்த சூழ்நிலையில அவங்க இல்லாம அவங்க அம்மா தான் கூலி வேலை பார்த்து படிக்க வச்சிருக்காங்க. இவர் வந்து பள்ளியில வாலிபால் போட்டியில மாநில அளவில் பங்கேற்று வெற்றி பெற்ற ஒரு போட்டியாளர். இந்த நிலையில வந்து கடந்த 4 மாதத்துக்கு முன்பு தலைமை ஆசிரியராக தனலட்சுமி என்பவர் அங்கு பொறுப்பேற்றுள்ளார். அவர் பொறுப்பேற்று தலைமை ஆசிரியராக மாணவிகள் விளையாட்டுப் போட்டிகள் அனுப்பி மாற்றுள்ளார். மேலும் மாணவிகளை அரைக்கால போட்டுக் கொண்டு பசங்களோட சுற்று போவது போன்ற தரமற்ற வார்த்தைகள் பயன்படுத்தி மாணவிகளை கட்டித்தனமாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் நீதியில் தாம் விளையாட வேண்டும் என்றும் தனது விளையாட்டில் ஆர்வம் இருப்பதால் வாய்ப்பு தொடங்க வேண்டும் என்று கேட்டுள்ளார். அதனை தலைமை ஆசிரியர் மறுத்து அவரை தரக்குறைவாக கட்டியதாக கூறப்படுகிறது. நன்றி ராஜா. கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்கொலை எதற்கும் தீர்வல்ல. மன அழுத்தம் ஏற்பட்டாலோ, தற்கொலை எண்ணம் வந்தாலோ அதிலிருந்து விடுபடுவதற்கு தமிழக சுகாதார சேவை உதவி மையம் 104 அல்லது ஸ்னேகா தற்கொலை தடுப்பு உதவி மையம் 044-24-64-00-50 ஆகிய எண்களை அழைக்கலாம்.